சுத்தம் சுத்தம் இதை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அசுத்தம் தான், காமதேகம் தான். அப்போ அந்த பந்தபாசத்தை ஏன் கடவுள் இப்படி படைக்க வேண்டும்? படைக்கும்போது சுத்தமாக படைக்கக்கூடாதா? இப்படி ஏன் சேர்த்து படைக்க வேண்டும்? அசுத்தம் சுத்தமும் ஏன் சேர்த்து படைக்க வேண்டும்? அசுத்தமாகிய புறவுடம் இல்லை என்றால் சுத்தமாகிய தூளை தேகம் ஆக்கம் பெறாது. அப்போ அந்த உள்ளுடம்பு ஆக்கம் பெறுவதற்கு புறவுடம்பு அவசியமாகும். புறவுடம்பு துணை இல்லாமல் உள்ளுடம்பு ஆக்கம் பெறாது. உள்ளுடம்பு அது சுத்த தேகம், அசுத்த தேகம் புறவுடம்பு. அதுக்கு ஆமாம், மும்மலத்தால் ஆனது. ஆணவம் கண்மம் மாயை அல்லது மல ஜல சுக்கிலம். அப்போ அசுத்த தேகத்தை, அசுத்த தேகம் பந்தபாசத்தை உண்டு பண்ணும், சுத்த தேகம் ஒளி உடம்பு. ஆனால் அதுக்கு உருவம் இல்லை, ரூபா உருவம்னு சொல்லுவார்கள். இப்போ ஞானிகள் எப்படி இருக்கிறார் என்றால் நிற்பார்கள். அது பல கோடி பொன் உடம்பு, பல கோடி மாத்து உள்ளது. ஒரு பத்தரை மாத்து தங்கமே ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பல கோடி மாத்து உள்ள உடம்பு அது பிடிபடாது, கை ஓடும். ஆனால் நிற்பார்கள். இந்த இளம் சூரியனை போன்று இருப்பார்கள். இளம் சூரியனை போன்று இருக்கக்கூடியது சுத்த தேகம், பிடிபடாது. பேச்சு பேச முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ நாம் வந்து பண்ணதானே செய்கிறோம், அவர்களால் எதையும் செய்ய முடியாது. செய்யலாம், ஒரு 10 டன் எடை உள்ள லாரியை அப்படின்னு எடுத்துடலாம், யாரும் நிற்க முடியாது. இங்கே 10 டன் லாரியை அவர்கள் யாருக்கும் தெரியாமல் அப்படி மேலே ஆகாயத்தை நிப்பாட்டிடலாம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மலையே தூக்கி நிறுத்தலாம். அது கண்ணபிரான் செய்தார். மலையை கொடைப்பிடித்தார் எங்கள் பெருமான், மகன் ஞானி அல்லவா. அத்தனை செய்யலாம், ஆனால் தோற்றமாக முடியாது. தோற்றமாகாமல் எதையும் செய்ய முடியாது. மனிதன் இருக்கிறான், இதை அவர்கள் அன்னதானம் செய்யலாம், எந்த காரியம் செய்யலாம், பல காரியங்கள் செய்ய முடியும். சுத்த தேகம், அசுத்த தேகம் இருந்தால்தான் தோற்றமாகும். பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளது, பரிணாம வளர்ச்சி உட்பட்டது அசுத்த தேகம் புற உடம்பு. பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாதது அகவுடம்பு அல்லது ஒளி உடம்பு அல்லது ஞான தேகம். அந்த உடம்பு பெற்றவர்கள் மரணமில்லா பெருவால் பெற்றவர்கள். அது ஆக்கம் பெறுவதற்கு இந்த உடம்பு அவசியம். இந்த உடம்பு இந்த உடம்புடைய குணமே காமத்தை, காம உணர்ச்சி உண்டு பண்ணுவதும், அதே சமயத்தில் நிலையில்லாதது நிலை என்று நம்புவதும் அறியாமே இருக்கும். புற உடம்புக்கு அறியாமே இருக்கும், நிலையில்லாதது நிலை என்று மயங்கும். சில எல்லா தேகத்திலும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.